வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது மண்டலம் ஒன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதிதாக பிரிக்கப்பட இருக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களுக்கான வானிலை தொகுப்பு மீண்டும் அறிக்கிறேன் மண்டலம் ஒன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதிதாக பிரிக்க இருக்கின்ற மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை உயரழுத்தம் காரணமாக பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட மழை என்பது உயரழுத்தத்தின் தீவிரத்தன்மை காரணமாகவும் ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோரம் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினால் அதாவது நிசப்தமான சூழ்நிலை வெப்பநிலை உயரழுத்த அதாவது மேலடுக்கில் உயர் வெப்பநிலை உயராத காரணத்தினால் உயர வாய்ப்பில்லாத காரணத்தினால இன்று ஒரு நாள் நேற்று மழை பெய்த இடங்களில் மட்டுமே அதாவது நேற்று மழை பெய்த இடத்துல டெல்டா மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் நேற்று மழை பெய்தது அதாவது செம்பனார் கோயில் பூம்புகார் திருக்கடையூர் பகுதியில் வைத்தியசரன் கோயில் திரு திருமுல்லைவாசல் திருநகரி போன்ற பகுதிகளில் மழை பெய்திருக்க வேண்டும் நேற்று இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி அதிகாலை ஆய்வறிக்கையின்படி மழை வாய்ப்பு இல்லை நண்பகல் அறிக்கையில் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தலாம் மீண்டும் ஒருமுறை முறை நண்பகல் அறிக்கை அறிவிக்கும் பொழுது வரைபடம் இரு வரைபடத்துடன் இணைத்து உங்களுக்கு வழங்குகிறேன் ஆனால் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை இருபதாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு சில நிமிடங்கள் அல்லது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்யும் மாலைக்கு மேல் பின் மாலை முன்னிரவு நள்ளிரவு நேரங்களிலே ஆங்காங்கே அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய நூறு சதவீதத்தில் ஒரு ஐம்பது சதவீத பகுதியிலையோ ஒரு நாற்பத்தைந்து நாற்பது சதவீத பகுதிகளிலோ நாளை ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கிறது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று நாளை நாளை மறுதினமும் பத்தொன்பது வாய்ப்பில்லை இருபது இருபத்தொன்று ஒரு பாதிக்கு குறைவாக நாற்பது சதவீத பகுதிகளிலே ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் டெல்டா மாவட்டம் என்பது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் இந்த பகுதிகளில் மண்டலம் ஒன்று என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் மண்டலம் ஒன்று வானிலை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டெல்டா மாவட்டங்கள் பத்தொன்பது இல்லை இருந்தால் நண்பர்கள் அறிவிக்கிறேன் இருபத்தொன் இருபது இருபத்தொன்னில் டெல்டா மாவட்டங்களில் நாற்பது சதவீத இடத்துல ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டிலிருந்து பரவலான மழை வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் மழை தினசரி இரவு வந்துவிட்டால் மாலைக்கு மேல் கண்டிப்பாக மழை வந்துவிடும் ஆனால் ஒரே இடத்தில் தினசரி பெய்து கொண்டிருக்காது இன்று ஒரு வழித்தடத்திலே மழை உருவாக்கி சென்றால் நாளை ஒரு வழித்தட இன்ற நாள் இன்று கிடையாது ஒரு நாள் அதாவது இருபத் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று பத்தொன்பது கிடையாது இருபது இருபத்தொன்னில் நாற்பது சதவீத இடத்துல இருக்கும் மழை ஆங்காங்கே லேசான மழையாக இருபத்தி ரெண்டிலிருந்து மழை வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பாக அமைகிறது டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் முதல் நாள் ஒரு இடத்துல பெய்தால் அடுத்த நாள் வேறொரு இடத்துல பெய்யும் முதல் நாளே ஒரு அறுபது சதவீத இடத்துல பெய்யும் இரண்டாவது நாள் ஒரு அறுபது சதவீத இடத்துல பெய்யும் முதல் நாள் பெய்த இடத்தில் ஒரு நாற்பது சதவீத இடத்திலும் பெய்யாத இடத்தில் மேலும் ஒரு கூறுதல் இரு இருபது சதவீதத்திலும் பெய்யும் அடுத்த நாள் அதாவது பெய்த இடத்தில் இருபது சதவீத இடமும் அடுத்த நாள் பெய்யாத இடத்தில் ஒரு நாற்பது அறுபது சதவீதமாக அடுத்த நாள் பெய்யும் ஆகவே மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது இம்மாத இறுதி வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இம்மாத இறுதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் அடுத்த மாதமும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் தினசரி ஒரே இடத்துல பெய்யாது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை ஒரு இடத்திலும் வாரம் இரண்டு நாள் ஒரு இடத்திலும் கண்டிப்பாக இம்மாத இறுதிக்குள் இரண்டு நாள் நல்ல மழை இருக்கிறது ஒரு நாளாவது நல்ல மழை பெய்யும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் இருபது இருபத்தொன்று நாற்பது சதவீத இடத்துல மழை பெய்யும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்கள் அறிக்கையுடன் அடுத்தது மண்டலம் இரண்டு என எட்டு மண்டலாக மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு வானிலை வழங்கி கொண்டிருக்கிறேன் நன்றி வடகிழக்கு பருவமழையில் எந்த மாற்றமும் இல்லை செப்டம்பர் மழையில் எந்த மாற்றமும் இல்லை செப்டம்பர் மழையில் என்னென்னாக்கா தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் மா சாரி செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் தீவிரமடை இருக்கிறது ஒரு சிஸ்டம் உருவாகி இதன் காரணமாக மேட்டூர் அணை மீண்டும் உயர இருக்கிறது கர்நாடக அணை நிரம்பி இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வாக்கில் மேட்டு அணை நிரம்பி இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் இருபத்தி ரெண்டாம் இருந்து என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இணைந்திருங்கள் நண்பர்கள் அறிக்கையுடன் நன்றி